ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாத குழந்தைகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மலம் கழிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வந்து ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைலேருந்து நல்லாவே வந்து மோஷன் போவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் வந்து போவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 மாத குழந்தை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பால் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் வந்து மோஷன் வந்து போக மாட்டாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஏன் என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆச்சு, அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து சொன்னது குழந்தை வந்து பால் மட்டும்தானே குடிக்கிறாங்க, பால் குடிக்கும்போது யூரின் மட்டும் போனால் போதாதா, ஸோ இந்த மாதிரி வந்து மோஷன் வந்து போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 4-5 நாளைக்கு கூட வந்து போகலன்னா பிரச்சனை கிடையாது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வயிற்றுக்குள்ள வந்து கட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி வந்து போக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத குழந்தைகள் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மோஷன் வந்து போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கொதிக்க வச்ச தண்ணியை அதுக்கப்புறமா ஆற வச்சு அதுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். அது எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வந்து கொடுத்தாலே வந்து போதும். அப்படி இல்லைனா வந்து ஒரு பாலாடை இல்லைன்னா 2 பாலாடை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 தடவை கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து கொடுக்கலாம். இதுவே வந்து வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா 5-6 தடவை வந்து கொடுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து கொட்டிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டிராப் வந்து தண்ணி வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வயிற்று பகுதியில் நான் வந்து சொல்கிறேன், குழந்தையோட உள்ளுக்கு வந்து கொடுத்துறாதீங்க, வயிற்று பகுதியில் வந்து மேலே வந்து தடவுங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க வந்து மோஷன் போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து 1 விட்டு 1 நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க வயிற்றுக்குள்ளே வந்து கட்டு வந்துடும். அதாவது வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே வந்து மோஷன் வந்து தங்கியிருக்கனால அதுக்கப்புறமா அதிகமாக வராது. ஸோ 4-5 நாள் கூட ஆகும் வெளியில் வரத்துக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டெய்லியுமே 1 நாள் வரலனாலும் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிடணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி குழந்தைக்கு வந்து மோஷன் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செய்யணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும். செய்யும் பொழுது வந்து உங்களுடைய அம்மா இல்லைனா வந்து உங்களோட பாட்டிக்கிட்ட கேட்டு வந்து செய்யுங்க. நான் வந்து செஞ்சுருக்கேன், அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன். என்ன பண்ணோன்னா முருங்கை கோம்பு இருக்குல்ல, முருங்கை கோம்பு வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயோ இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெயோ கொஞ்சமாக வந்து நினச்சிட்டு குழந்தையோட வந்து ஆசன வாயில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் தூரம்தான் வந்து விடணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரலில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் வந்து குழந்தையோட ஆசன வாயில் வந்து விடணும். ஏன்னா விடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து லைட்டான பெயின் வந்து இருக்கும். ஏன்னா 4 நாளைக்கு வந்து போகாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்து போயிடுவாங்க. முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கொம்பு உடையாமல் வந்து விடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து சொல்கிறேன் முருங்கை கொம்பு வந்து பார்த்திங்கன்னா உடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியும் வந்து கணுக்கணுவாக இருக்கிறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஒரு கணுவை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அம்மாவோ இல்லைனா உங்களோட பாட்டியை வந்து செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.